பிக் பாஸ் சீசன் ஃபைவ் கிட்டத்தட்ட ஒரு 57 நாட்களை கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் ஷோ இப்போதான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக ஆரம்பிச்சிருக்கு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க. கேப்டனார் கூடிய நிரூப், பூசா வந்தக்கூடிய சஞ்சீவ், அமீர் இவங்களை தவிர மீது எல்லாருமே நாமினேட் இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தால வருண் அப்புறம் பாவனி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட காயினை யூஸ் பண்ண முடியல. இப்படி இருக்கும்போது மண்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா பல அன்அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ஓட்டிங் நடத்துவாங்க. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டும் வீக்கெண்டில் கமல் சாசலோடைய ஓட்டிங் ரிசல்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் நடத்தப்பட்ட அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க, முதல் நாள்லேயே யார் எவ்வளோ ஓட் வாங்கியிருக்காங்க, யார் வந்து வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இப்போதைக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட ஓட்டிங்கில் ராஜு 21% ஓட்டுகள் வாங்கி முதலிடத்தை பிடிச்சிருக்காரு. பிரியங்கா 13% ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்தையும், சிபி 12% ஓட்டுகள் வாங்கி மூணாவது இடத்தையும், இமான் 11% ஓட்டுகள் வாங்கி நாலாவது இடத்தையும், பாவனி 9% ஓட்டுகள் வாங்கி அஞ்சாவது இடத்தையும், அக்ஷரா 8% ஓட்டுகள் வாங்கி ஆறாவது இடத்தையும், தாமரை 7.82% ஓட்டுகள் வாங்கி ஏழாவது இடத்தையும், வருண் 7.46% ஓட்டுகள் வாங்கி எட்டாவது இடத்தையும், அபினை 5.7% ஓட்டுகள் வாங்கி ஒன்பதாவது இடத்தையும், இருக்கிறதுலே அபிஷேக் தான் ரொம்ப கம்மியாக 2% ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங் ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது இந்த வாரம் அபிஷேக் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அபிஷேக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வந்து பிக் பாஸ் ரோட்டி எவிட் ஆகி வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி மூலயமா ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. வெளில போயிட்டு உள்ளே வந்துருக்கக்கூடிய அபிஷேக் கேமை ரொம்ப பார்த்து பார்த்து விளாட்றாரு. பழைய அபிஷேக் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. ஷோவெல்லாம் பார்த்துட்டு ஓகே நம்ம இப்படி நடந்தால் தான் வெளில போயிட்டோம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டியே டோட்டலாக மாறி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் அபிஷேகை வந்து பல இடங்களில் பல விஷயங்களில் இவரே இப்போ இன்வால்வ் ஆகி பிரச்சனையை பெருசாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியும், முந்திரி கொட்டை மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் மேலே பல விமர்சனம் வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதனாலவோ என்னவோ தெரியல அவர் எப்போ நாமினேட் ஆவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் நாமினேட் ஆன முதல் வாரமே அவர் வந்து கடைசியத்து தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கு முதலிடத்த வந்து அபிநயம் பிடிச்சிருக்காரு. அபிநயம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நாமினேஷனுக்கு வந்துட்டு தப்பிச்சு போகிறது ஒன்றும் புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாரங்களாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே ஒரு விஷயம் இந்த வாரம் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக மாறிடும். இன்னொரு விஷயம், இப்போ நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த காயின் பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் டபுள் எவிஷன் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுது. ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே ஆட்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் இந்த வாரம் டபுள் எவிஷனை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற குழப்பமும் ஏற்பட்டிருக்குது. அப்படி ஒரு டபுள் எவிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அபிஷேக், இன்னொன்று அவருக்கு முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அபிநய், இந்த ரெண்டு பேரும் தான் வெளில போவாங்க. சிங்கிள் எவிஷன் இருந்துச்சுன்னா அபிஷேக் வெளில போவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாமினேட் ஆகக்கூடிய இந்த 10 நபர்களில் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.